हेलो इनकी इंदर वीडियो ला नाम्बर यूनिट 16 माइक्रोऑर्गेनिज्म साइंस पाकला इधर का ना बुक बाय क्वेश्चन एंड आंसर्स फुल आगे ना इधर लंदे पोट रहे एक्सप्लेन पनीर रहे केस टेक्टा नम्बर क्वेश्चन एंड आंसर्स आंदर सेक्शन को पोलाम First Roman, choose the best answer. First question, microorganisms are measured in microns. இப்போ virus, அந்த மாதிரி microorganisms எல்லாமே microns அப்படிங்கிற இதில் தான் measure பண்ணுவாங்க அதோட size. So, microorganisms are measured in micron. Option C. Second one, dash shows both living and non-living characteristics. Virus. Answer virus B. ஏன் அப்படினா? நம்ம ஹியூமன் பாடிக்குள்ள வைரஸ் என்ட்ரு ஆன உடனே அது வந்து ஆக்டிவ் ஆயிரும் ஸோ அது வந்து லிவிங்காக அப்போது ஹியூமன் பாடியில் இருக்கும்போது அது லிவிங் ஸ்டேட்டில் இருக்கும் அண்ட் அவுட் சைட் ஹியூமன் பாடிக்கு வெளியே இருக்கும்போது அது நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸை ஷோ பண்ணும் தேர்ட் க்வெஸ்டன் டேஷ் இஸ் அ ப்ரோக்ரையாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் பாக்டீரியா பாக்டீரியா இஸ் அ ப்ரோக்ரையாட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம் Next one, based on shape, the bacteria are classified into four types. Based on shape, the bacteria are classified into four types. Okay, next question. Common cold in human is caused by influenza virus. So, common cold in human is caused by influenza virus. Okay, this is the first Roman letter. எல்லாமே ஓகே நெக்ஸ்ட் செகண்ட் ரோமன் போலாம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பெனிசிலின் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் அ மோல்ட் கால் பெனிசிலியம் பெனிசிலியம் அப்படிங்கிற ஒரு மோல்டு ஒரு மோல்டில் இருந்து தான் பெனிசிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வேக்சின் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ பெனிசிலியம்லேருந்து தான் பெனிசிலின் வருது ஆன்சர் பெனிசிலின் செகண்ட் ஒன் Prions are the infectious protein particles. Third one, the infecting virus particle found outside the host cell is virions. Okay. Next one, microorganism can be seen with the help of a microscope. இது ஆப்வியஸாக இதுதான் மைக்ரோஸ்கோப்க்கு வச்சு தான் மைக்ரோ ஆர்கானிசம் பார்க்க முடியும் ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி சீன் வித் த ஹெல்ப் ஆஃப் அ மைக்ரோஸ்கோப் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாக்டீரியா விச் ஹேஸ் அ ஃப்ளாஜிலம் அட் ஒன் எண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் மோனோட்ரைக்கஸ் ஸோ பாக்டீரியா வந்து இட் அதோட ஃப்ளாஜிலம் பொறுத்து ஃப்ளாஜிலம் அப்படின்னா அதில் இருக்க வால் மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் ஃப்ளாஜிலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாக்டீரியா வந்து அது எவ்வளோ ஃப்ளாஜிலம் அதுக்கிட்ட இருக்கோ அதை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு ஃப்ளாஜிலம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மோனோட்ரைக்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தேர்ட் ரோமன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இஃப் ஃபால்ஸ் கரெக்ட் த ஸ்டேட்மெண்ட் ஓகே ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால் பேத்தோஜன்ஸ் ட்ரூ டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால் pathogens இது ட்ரூ தான் புக்லேயே இந்த லைன்ஸ் இருக்கு ஓகே நெக்ஸ்ட் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ் இது வந்து ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் டெங்கு வைரஸ் அப்படிங்கிறது ஃபால்ஸ் பிகாஸ் இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி என்னன்னா ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ இஸ் அ கேரியர் ஆஃப் பிளாஸ்மோடியம் தட் இஸ் அ புரோட்டோசோவன் அப்படின்ட்டு எழுதணும் இந்த டெங்கு வைரஸ்க்கு பதில் டெங்கு வைரஸை அடிச்சுட்டு இதுக்கு பதிலாக பிளாஸ்மோடியம் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பிளாஸ்மோடியம் அப்படின்ட்டு எழுதணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன்
சிக்கன் பாக்ஸ் இஸ் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படின்னா ஸ்ப்ரெட்டபிள் டிசீஸ். இப்போ ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு போகுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சிக்கன் பாக்ஸ் இஸ் அ கம்யூனிகபிள் டிசீஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபால்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, சிட்ரஸ் கேங்கர் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை இன்செக்ட்ஸ்க்கு பதில் ஏர் அண்ட் வாட்டர் அப்படின்ட்டு எழுதணும். ஃபிஃப்த் க்வெஸ்சன், ஈஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் த லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால். ட்ரூ, ஈஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் லார்ஜ் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால், இது ட்ரூ. நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங். நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா, அதுக்கு ரைசோபியம், அது ரைசோபியம் இதில் இருக்க ஆப்ஷன் தான். ஸோ நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா ரைசோபியம் ஒன் போட்டிருக்கேன். டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா, இட் இஸ் காஸ்ட் பை டியூபர்குலோசிஸ் இஸ் காஸ்ட் பை பாக்டீரியா. குரு, ப்ரையான், இட் இஸ் காஸ்ட் பை ப்ரையான், இட் இஸ் அ ப்ரையான். ப்ரோபயோட்டிக்ஸ், லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ். ப்ரோபயோட்டிக்ஸ், லாக்டோஃபிலஸ், லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ், இதுதான் அந்த பாக்டீரியா பேர். எட்வர்ட் ஜென்னர், இவர் தான் ஃபர்ஸ்ட் வேக்சின் கண்டுபிடிச்சவர், எட்வர்ட் ஜென்னர் வேக்சின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அசர்ஷன் ரீசனிங் டைப். ஃபிஃப்த் ரோமன், இது ஃபர்ஸ்ட் என்ன, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னென்னா, அசர்ஷன் மலேரியா இஸ் காஸ்ட் பை ப்ரோட்டோசோவன், இட் இஸ் ட்ரூ. ரீசன் கொடுத்துருக்காங்க, த டிசீஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை மஸ்கிட்டோ, தட் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இங்கே வரும். அதாவது இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ அசர்ஷனும் ட்ரூ, ரீசனும் ட்ரூ, அண்ட் ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுது, கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால ஆப்ஷன் ஏ. செகண்ட் க்வெஸ்சன், அசர்ஷன் ஆல்கே ஆர் ஹெட்ரோட்ராபிக். ரீசன், தே டூ நாட் ஹாவ் குளோரோஃபில். ஃபால்ஸ், ரெண்டுமே தப்பு. ஸோ அதனால ஆப்ஷன் டி, இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, write the name of any nitrogen fixing bacteria. Okay, in the anju questions ku irukadhu na thaniya ipo kaamikiren in oru document la. Answer very briefly. So first question, write the name of any nitrogen fixing bacteria. Answer, rhizobium. Question 2, name the bacteria used in production of vinegar. Answer, acetobacter acetae. Name the bacteria used in production of vinegar, acetobacter acetae. Next question, write the names of any three protozoans, amoeba, plasmodium, paramecium. இப்படி 1, 2, 3 போட்டு எழுதிருங்க. Amoeba, plasmodium, paramecium. Next question, who discovered penicillin? Alexander Fleming. Answer, Alexander Fleming. Alexander Fleming discovered penicillin. Question 5, which diseases can be prevented by vaccination? Answer, smallpox, polio, measles, mumps, rubella, tuberculosis. இது எல்லாமே, ஸோ எல்லாமே லிஸ்ட் பண்ணிடுங்க. இன்னொரு டைம் படிக்கிற ஆன்சரை, smallpox, polio, measles, mumps, rubella, tuberculosis. Okay, next Roman, answer briefly. இதுவும் அதிலே காமிச்சிடுறேன். Write the 4 types of bacteria based on their shapes. ஸோ இதில் நீங்கள் மார்க் பண்ணால் இதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதில் மார்க் பண்ணியும் காமிச்சிடுறேன். அதையும் தனியாக பாயிண்ட் பை பாயிண்ட் அதில் நான் தனியாக வேர்டில் எழுதி வச்சுருக்கேன், அதையும் நான் காமிச்சிடறேன் லிஸ்ட் அவுட் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ரைட் த 4 டைப்ஸ் ஆஃப் பாக்டீரியா பேஸ்ட் ஆன் தேர் ஷேப்.
ஓகே. ஸோ பேஜ் நம்பர் 181 நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க புக்லேயும். 181 அண்ட் இங்கே பாருங்கள், பாக்டீரியா கிளாஸிஃபைடு அக்கார்டிங், இது அப்படியே இங்கே நான் மார்க் பண்ணதை அப்படியே இந்த இதை எழுதிடுங்க. பாக்டீரியா ஆர் கிளாஸிஃபைடு அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ் தே ஆர் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேசிலை ராட் ஷேப் பாக்டீரியா, எக்ஸாம்பிள் பேசிலஸ் ஆந்த்ரோசிஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைரலா, ஸ்பைரல் ஷேப்ட் பாக்டீரியா ஹெட்ரோபாக்டர் பைலோரி. காக்கை ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப் பாக்டீரியா, தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ். டிப்ளோகாக்கஸ் ஆர் ஃபார்ம் அ செயின், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆர் அக்கர் இன் பஞ்சஸ், ஸ்டாஃபிலோகாக்கஸ். ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப்ட் பாக்டீரியா, தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ். டிப்ளோகாக்கஸ் ஆர் ஃபார்ம் அ செயின், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஆர் அக்கர் இன் பஞ்சஸ், ஸ்டாஃபிலோகாக்கஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட் விப்ரோ, கம்மா ஷேப்ட் கம்மா மாதிரி இருக்கும் அந்த இது, கம்மா ஷேப் பாக்டீரியா விப்ரியோ குளோரெல்லா. ஓகே, ஸோ இது நம்ம ஃபில்லப்ஸ்லேயே பார்த்தோம் எவ்வளோ டைப்ஸாக நம்ம வந்து ஷேப்பால் பிரிக்கிறாங்க பாக்டீரியாவை அப்படின்னா, ஃபோர் டைப்ஸ், அதாவது பேசிலை, ஸ்பைரலா, காக்கை, விப்ரியோ, இதுதான். ஸோ ஓகே, இந்த க்வெஸ்சன் அவ்வளோதான். இது ஏற்கனவே புக்லேயே பாயிண்ட் வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? Antibiotics is a substance produced by living organisms which is toxic for other organisms. Okay. What are antibiotics? And the question can answer. Second question can answer. Antibiotic is a substance produced by living organisms which is toxic for other organisms. அப்படின் சொல்லிட்டு example எழுதிக்கலாம். இங்க இருக்குல்ல, the antibiotic streptomycin is obtained from streptomyces bacteria to cure various bacterial infection, example plague. ஓகே, இதை நம்ம வந்து பாயிண்ட் அதில் எப்படி எழுதுறது அப்படின்ட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்? ஆன்டிபயோட்டிக் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம், எக்ஸாம்பிள் பெனிசிலின். இப்படி கூட எழுதலாம், ஏன்னா இது ப்ரீஃப் ஆன்சர்னால இவ்வளோ எழுதுனாவே போதும். இதான் செகண்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் ஆர் பேத்தோஜன்ஸ்? ஓகே, இங்கே இருக்குல்ல ஃபர்ஸ்ட் த்ரீ லைன்ஸ் எழுதலாம். அ ஃபியூ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு பிளான்ட்ஸ், animals and humans. They cause diseases and hence they are called as pathogens. அதாவது disease causing microorganisms இருக்குல்ல, அதுதான் pathogens அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, disease causing organisms are called pathogens. Example, the bacterium mycobacterium tuberculosis causes tuberculosis in human beings. ஸோ அந்த இதுவும் நீங்கள் எழுதலாம், இல்லைனா இதை கூட எழுதலாம். புக்லேயும் நான் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன், இன்னொரு டைப் ஆஃப் ஆன்சரையும் நான் இதில் காமிச்சிட்டேன். டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால் பேத்தோஜன்ஸ், எக்ஸாம்பிள் த பாக்டீரியம். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த நான் புக்கில் மார்க் பண்ணது கீழே இந்த எக்ஸாம்பிளையும் போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். த பாக்டீரியம் மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் காசஸ் டியூபர்குலோசிஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், how disease causing microorganisms enter into human beings. Pathogens enter into ingirundhu varudhu, pathogens enter into the body through cuts and wounds in the skin, mouth or nose and cause diseases. Next point, virus causing flu are spread through air. When patient sneezes, droplets
containing viruses spread in air and it gets entered to another person when he breathes. இதை வந்து பேஜ் நம்பர் 187ல இருக்கு இந்த ஆன்சர். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் அதாவது இந்த டேப்ல காலம்ஸில் இருக்குல்ல கீழே டிசீஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம், அதுலேருந்து நாம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். அதாவது எப்படி எழுதணும்னா, ஓகே டோட்டலாக 4 பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். இந்த மாதிரியும் இந்த ஆன்சர் பெஸ்ட்டாக இருக்குது. ஹவு டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்டர் இன் டு ஹியூமன் பீயிங்ஸ். ஆன்சர், த டிசீஸ் காசிங் மைக்ரோப்ஸ் ஆர் கால் பேத்தோஜன்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அந்த டெஃபினிஷன் அப்படியே எழுதிட்டு, தே என்டர் இன் டு த பாடி த்ரூ அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கட்ஸ் அண்ட் வூட்ஸ் இன் த ஸ்கின், மவுத் ஆர் நோஸ். செகண்ட் பாயிண்ட், சம் பேத்தோஜன்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஏர் அண்ட் என்டர் இன் டு அ ஹெல்த்தி பர்சன் பை பிரீத்திங். When a person sneezes, droplets containing microbes spread in the air. Example, tuberculosis, flu. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்டுமே அந்த புக்லேயே இருந்துச்சு, நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். இந்த செகண்ட் டூ பாயிண்ட்ஸ் வந்து அந்த டேப்லெட் காலம்லேருந்து எடுத்து அதை எழுதுனது. சம் பேத்தோஜன்ஸ் என்டர் இன் டு அ பாடி த்ரூ ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் த பேத்தோஜன். எக்ஸாம்பிள், காலரா. Fourth point, pathogens also enter through blood transfusion from an infected to healthy person called AIDS. Example, AIDS. So, in the four points, you can write the best answer. Next question, fifth one. Why microorganisms are essential for agriculture? புக்கில் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் பற்றி கேட்டிருந்தாங்க. வை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் அக்ரிகல்ச்சர். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் ஃபர்டிலைசர் அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டு இதை ஃபுல் பேராகவும் எழுதிருங்க. இது பேஜ் நம்பர் 185ல தான் இதோட ஆன்சர்ஸ் இருக்குது. ஓகே, நேச்சுரல் ஃபர்டிலைசர்னு போட்டு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டீகம்போசர்ஸ் பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டீக்ரேடபிள் வேஸ்ட். டியூரிங் த ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு த சாயில், மேக்கிங் சாயில் ஃபர்டைல். திஸ் கம்போஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். ஓகே, ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டீக்ரேடபிள் வேஸ்ட் அதிலெல்லாம் ஆக்ட் ஆகுறதுனால ஆக்ட் ஆகி அதை வந்து இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், அதாவது சாயிலுக்கு எசென்ஷியலாக தேவையான நியூட்ரியன்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணுறதுனால சாயிலுக்கு இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. இது ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசராகவும் ஆக்ட் ஆகுது. ஸோ இது ஒரு பாயிண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், நேச்சுரல் ஃபர்டிலைசர் போட்டு இதை எழுதிட்டேன். செகண்ட் ஹெட்டிங், நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு போட்டு இந்த பேரை எழுதிடுங்க. ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நாடியூல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ஸ் enrich the soil by fixing the atmospheric nitrogen as nitrates, which are essential for growth of plants. Some free living bacteria in soil like cyanobacteria, nostoc, can also fix nitrogen biologically. So example could put in cyanobacteria abdino eldiklam. So in the para, next one, biocontrol agents abdino put up. Microbes are used to protect the crops from pests. அப்படின்னு போட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டுருங்க. அதில் பேசிலஸ் துரிஞ்சியனிசிஸ், பிடி காட்டன், பிடியோட ஃபுல் ஃபார்ம் தான் பேசிலஸ் துரிஞ்சியனிசிஸ், விச் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று போட்டால் போதும். ஏன்னா ரெண்டு எழுதிக்கோங்க, பட் ஒன் இஸ் மோர் தென் எனஃப். இதுதான் அதோட ஆன்சர். ஸோ இதை இந்த ஆன்சர் பேஜ் நம்பர் 185ல இருக்குது. இதை எப்படி எழுதுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேச்சுரல் ஃபர்டிலைசர்னு போட்டு இந்த பேரா எழுதிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னு போட்டு இதை எழுதிடுங்க. தேர்ட் ஒன், பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு போட்டு இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் ப்ரீஃப்லி, அதாவது செவன்த் ரோமன் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் ரோமன் ஆன்சர் இன் டீட்டெயில், லாங் ஆன்சர்ஸ்.
Write a short note on bacteria and its structure. இது அப்படியே புக்ல இருந்து எழுதணும். இதுதான், இது ஃபுல்லாவே எழுதணும், ஏன்னா இது லாங் ஆன்சர் அப்படிங்கிறதுனால. ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு போட்டு, பாக்டீரியா சிங்கிள் செல் ப்ரோகேரியாட்ஸ், அதாவது ப்ரோகேரியாட்ஸ் அப்படின்னா செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியை, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா, பாக்டீரியா குரூப்ட் அண்டர் த கிங்டம் மொனீரா, இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால்ட் பாக்டீரியாலஜி, அவ்வளோதான். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன எழுதுறீங்கன்னா, பாக்டீரியா ஆர் ஆஃப் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன், தே ஆர் ஏரோபிக் பாக்டீரியா விச் ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன், ஆனரோபிக் பாக்டீரியா விச் டஸ் நாட் ரெக்வயர் ஆக்சிஜன். ஸோ இந்த பாயிண்ட்லாம் போட்டுட்டு இது கீழே இதையும் பாயிண்டாக தான் எழுதணும். அ பாக்டீரியம் ஹேஸ் அ, நெக்ஸ்ட் பாயிண்ட்டாக போட்டு, அ பாக்டீரியம் ஹேஸ் அன் அவுட்டர் கவரிங் நோன் அஸ் அ செல் வால், நியூக்ளியர், இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட், நியூக்ளியர் மெட்டீரியல் இஸ் ரெப்ரசன்டட் பை அ நியூக்ளியாய்ட் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன், இது இன்னொரு பாயிண்ட். அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ கால் பிளாஸ்மிட் இஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இஸ் கேரிட் அவுட் பை 70S ரைபோசோம்ஸ், அதர் செல் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, கால்கி பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எக்ஸெட்ரா ஆர் ஆப்சென்ட், ஃப்ளாஜெல்லா எய்ட்ஸ் இன் லோகோமோஷன். இதெல்லாம் எழுதிட்டு இப்போ எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல, ஸோ அதுக்கு இது எழுதணும். நெக்ஸ்ட் இதை அப்படி எழுதிடணும், பாக்டீரியா கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ், தே ஆர் பேசிலை, ஸ்பைரலா, காக்கை, விப்ரோ. இது வந்து போன டைம் போன ஆன்சர்லேயே பார்த்தோம்ல, அதே தான், அதை அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு முன்னாடியே நான் சொன்னேன்ல, தே ஆர் கிளாஸிஃபைட் பேஸ்ட் ஆன் ஃப்ளாஜெல்லான்ட்டு அந்த பேராவையும் எழுதிடணும். இது ஃபுல்லாகவே இதோட கிளாசிஃபிகேஷன், அதாவது பாக்டீரியா ஆர் ஆல்சோ கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு த நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, தே ஆர் ஆஸ் ஃபாலோஸ், மோனோட்ரைக்கஸ், சிங்கிள் ஃப்ளாஜெல்லா அட் ஒன் எண்ட், எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரா, லோஃபோத்ரைக்கஸ், டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அட் ஒன் எண்ட், எக்ஸாம்பிள் சூடோமோனஸ், ஆம்ஃபிட்ரைக்கஸ், டஃப்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அட் போத் எண்ட்ஸ், ரோடோஸ்பைரலம் ருப்ரம். நெக்ஸ்ட்டு பெரிட்ரைக்கஸ், ஃப்ளாஜெல்லா ஆல் அரவுண்ட், எக்ஸாம்பிள் ஈகோலை, ஏட்ரைக்கஸ் வித்தவுட் எனி ஃப்ளாஜெல்லா, ஃப்ளாஜெல்லாவே இருக்காது, எக்ஸாம்பிள் காரினி பாக்டீரியம் டிப்டெரா. ஓகே, ஸோ இந்த இதில் இந்த இதெல்லாம் பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொன்ன மாதிரியே எழுதிட்டு அடுத்தது இந்த கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தேயர் ஷேப் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இந்த நாலு கிளாஸிஃபிகேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த அரேஞ்ச் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அப்படின்னு போட்டு இந்த அஞ்சு கிளாஸிஃபிகேஷனும் எழுதிடணும். இதுதான் லாங் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் லாங் ஆன்சரோட ஆன்சர், பேஜ் நம்பர் 181 இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஹவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஓகே, இதான் நான் சொன்னேன்ல பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுறது, இதை நான் ஸ்லோவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் அப்படியே. அந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு பார்த்துக்குங்க வேணும்னா, டோட்டலாக 8 பாயிண்ட்ஸ் பக்கமாக வரும். இங்கே வந்து பாருங்கள், பேஸ்ட் ஆன் ஷேப் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி எழுதலாம், பேஸ்ட் ஆன் நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லான்னு போட்டு அந்த அஞ்சு பாயிண்ட் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்டனுக்கு ஆன்சர், ஹவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் ஃபீல்ட் ஆஃப் மெடிசன். ஓகே, ரோல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் மெடிசன், வி அப்டெயின் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ் ஃப்ரம் மைக்ரோப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் பற்றி எழுதணும், நெக்ஸ்ட்டு வேக்சின்ஸ் பற்றி எழுதணும். இட் இஸ் இதை வந்து நான் அப்படியே புக்கில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கான தேவையான பாயிண்ட்ஸும் வேக்சின்க்கான தேவையானதும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் போட்டு எழுதணும், இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம புக்கில் போய் மார்க் பண்ணிக்கலாம் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கும் வேக்சின்க்கும் தேவையான பாயிண்ட். ஓகே, செகண்ட் லாங் ஆன்சருக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ்
இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு, அதாவது ஆன்டிபயோட்டிக் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம் அப்படின்னு எழுதிட்டு, இது இங்கேருந்து எழுதுங்க, த ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் வாஸ் அப்டெயின் ஃப்ரம் ஃபஞ்சை பெனிசிலியம் கைசோக்னியம். It is used to treat diseases such as tetanus and diphtheria. The antibiotic streptomycin is obtained from streptomyces bacteria to cure various bacterial infections, example plague. So in the point eludhirunga, the heading antibiotics appdin pottu idu potrunga. Idana first ah mele kudukano, we obtain antibiotics and vaccines from microbes. அப்புறம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்னு போட்டு ஆன்டிபயோட்டிக்ஸ்னு போட்டு அது கீழே இப்போ நான் சொன்னதை மார்க் பண்ணதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு டூன் போட்டு வேக்சின்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வேக்சின்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் டெட் ஆர் வீக்கெண்ட் மைக்ரோப்ஸ். அப்புறம் இந்த பாயிண்ட், வென் த வேக்சின் இஸ் இன்ஜெக்டட் டு த பாடி ஆஃப் அ பேஷண்ட், த பாடி ப்ரொடியூசஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் டு ஃபைட் அகேன்ஸ்ட் த ஜெர்ம்ஸ். These antibiotics remain inside the body and protect from future invasion of the germs. Therefore, vaccination is otherwise called as immunization. Example, MMR vaccine, which is given for preventing measles, mumps and rubella. So, that is MMR for measles, mumps, rubella. One example, let's go. So, this is the second point, vaccine. That is the question or the answer. Next one. Next question. Write a short note on common human diseases caused by microorganisms. Third question ku in the page number 188 la kuduthirukanga or tabular column, idu appadiye eludhanum. Since இது லாங் ஆன்சர் அப்படிங்கிறதுனால இந்த டேப்லெட் காலம் அப்படியே தான் நம்ம எழுதணும். டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமன்ஸ் அப்படின்னு ஹெட்டிங் போட்டு இது எல்லாமே எழுதிடுங்க. டுபர்குலோசிஸ், காலரா, காமன் கோல்ட், ராபிஸ், அமீபிக் டிசென்ட்ரி, மலேரியா, இது எல்லாம் போட்டு காசேட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எது காஸ் பண்ணுது அப்படின்ட்டு போட்டு இட்ஸ் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ், ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே போடணும். பிகாஸ் இது லாங் ஆன்சர்னால இது எல்லாமே எழுதணும். ஸோ பேஜ் நம்பர் 188 இதுதான் தேர்ட் லாங் ஆன்சரோட ஆன்சர், லாங் க்வெஸ்டினோட ஆன்சர், டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் ஹியூமன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோர்த் க்வெஸ்டின், How can we improve the beneficial bacterial count in human beings? இது வந்து அப்படியே எக்ஸாக்டாக புக்கில் இல்லை ஆன்சர்ஸ். ஸோ அதனால நான் தனியாக அந்த இது எடுத்து வச்சுருக்கேன்ல, ஸோ அது நான் கொடுக்குறேன். ஸோ க்வெஸ்சன் என்னென்னா, ஹவு கேன் வி இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பேக்டீரியல் கவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இதுக்கான ஆன்சர் இதுதான், பாயிண்ட் வைஸாக இங்கே இருக்குது, இதை எழுதுனா போதும். ஹவு கேன் வி இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பேக்டீரியல் கவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆன்சர், வி கேன் இம்ப்ரூவ் த பெனிஃபிஷியல் பேக்டீரியல் கவுண்ட் இன் ஹியூமன் பீயிங்ஸ் பை அடாப்டிங் த ஃபாலோயிங் மெத்தட்ஸ் அப்படின்னு போட்டு, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன்டேக் ஆஃப் ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ், செகண்ட் பாயிண்ட் இன்டேக் ஆஃப் சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், தேர்ட் ஒன் intake of plenty of fermented foods with live microbes, eat more of prebiotic foods, probiotic inga pro varum, fourth one intake of whole grains, fifth one prefer plant based diet, sixth avoid artificial sweeteners, idha 6 points, idha appadi eludhikonga. Okay, last question, last long answer, fifth one, write a short note on probiotics. அப்படியே புக்கில் இருக்கிறது தான், இந்த பேரா அப்படியே எழுதிருங்க.
ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் ப்ரோபயோட்டிக்ஸ்கள். ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லைவ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் இன் யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். எக்ஸாம்பிள் லாக்டோபாசிலஸ் அசிடோஃபிலஸ் அண்ட் பைஃபிடோ பாக்டீரியம் பைஃபிடம். தீஸ் பாக்டீரியா இம்ப்ரூவ் த மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இன் த பிளட் அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட் டு த ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். பாயிண்ட் ஒன், டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். செகண்ட் பாயிண்ட், டிக்ரீஸ் கொலஸ்ட்ரல் அப்சார்ப்ஷன். தேர்ட் ஒன், ப்ரிவென்ட் டயோரியல் டிசீசஸ் பை இன்க்ரீசிங் இம்யூனிட்டி. ஸோ இந்த பேராகிராஃப் அப்படியே ஃபுல்லாக எழுதிடுங்க ஃபார் ப்ரோபயோட்டிக்ஸ். லாஸ்ட் க்வெஸ்சன், அண்ட் இது பேஜ் நம்பர் 187 இருக்கு. ஸோ இதை அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். இந்த லெசனோட புக் பேக் அண்ட் எவ்ரி திங் ஓவர் ஃபினிஷ்ட். ஸோ ஹோப் இட் வாஸ் யூஸ்ஃபுல். Thank you, friends.